பொதுவ ஜோதிகன்னா நம்மளுக்கு வந்து துரு துரு கண்கள், அப்புறம் வந்து பப்ளியான அந்த முகம், காதல் காட்சிகள் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு நடிச்சு சொன்ன 20 ரூபாய்க்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்த அந்த பொண்ணு அப்படின்ட்டு அவங்க குஷி படத்தெல்லாம் நடிக்கிறப்ப சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க திருமணத்துக்கு பிறகு நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து அந்த கேரக்டர் யோசிக்கிற விதமாக அந்த கேரக்டர் உள்வாங்கணும்னா ஆமாம் இல்லை இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மரியாதை உள்ள கதாபாத்திரம் நடிச்சு வந்தாலும் இந்த ஜாக்பாட் படம் வந்து ஒரு காமெடியான ஒரு முழுநீள ஒரு காமெடி திரைப்படத்தில் அவங்க அவங்களுடைய பாட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த திரைப்படத்தில் விமர்சனத்தில் பார்க்கலாம். எந்த விமர்சனம்? ஜாக்பாட் திரைப்பட விமர்சனத்தில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. முழுநீள காமெடி திரைப்படம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து என்னென்னா நாம் ஒன்று எழுதுவோம், அது நம்மளுக்கு சிரிப்பு வராது, ஆனால் அந்த செயல் அந்த சூழல் அதை பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு வரும். ஸோ அதை வந்து அந்த வித்தை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வித்தையில் வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஜெயித்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் கிரேசி மோகன் காம்பினேஷன், அதில் அடிச்சுக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரையும். ஸோ அந்தளவுக்கு ஸ்பான்டேனியஸாக படத்தில் வந்து ஜோக்ஸ் வந்துனே இருக்கும். நீ இதுக்கு இந்த ஜோக்கு சிரிக்கலையா, சரி நீ இந்த ஜோக்கு சிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக கடந்து போயிட்டே இருப்பாங்க. பட் குலேபகாவளி கல்யாணா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். சரி, இந்த படம் வந்து குலேபகாவளி அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியா இந்த படம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துருவாங்க. ஒரு அட்சய பாத்திரம் அல்ல குறையாத அட்சய பாத்திரம்னா அது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு அட்சய பாத்திரம், அது வந்து கண்டெடுக்கப்படுது. இது ஒரு கதை. இன்னொரு பேரல் கதை என்னன்னா ரேவதி அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் வந்து திருட்டு வேலைகள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நிறையனா எப்படி இப்படிலாம் பண்ணுமோ அப்படி இப்படிலாம் பண்ணி பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படியான ரெண்டு பேருமே திருட்டு கேஸுங்க. இவங்க வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போகிறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்கள்லாம் நடக்குது. அதில் அந்த அட்சய பாத்திரமும் ஒரு விஷயமா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுது. அதை அவங்க கைப்பற்றினாங்களா இல்லையா அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய கதை. ஜோதிகா 36 வயதுங்களே சம ஒரு மாசான ஒரு ரோல், அது மறக்க முடியாத ரோலு. ராட்சசி படம் நல்ல படம், ஆனால் பெருசாக போகலை. பட் இந்த ஜாக்பாட் வந்து அவங்க வந்து ஒரு காமெடியான ஒரு ரோலை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. முழுநீள காமெடி திரைப்படத்தில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க முழுநீள காமெடி திரைப்படத்தில் ட்ரை பண்ணது கரெக்டாக போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, அழகாக சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நடுவில் ஆக்ஷன் டமாக்கா அந்த மாதிரி சாங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது அது அந்த இலக்கை நோக்கி பயணிக்காமல் வேறு பக்கம் பயணிக்குதோ அப்படின்றதும் ஜோதிகா இந்த இடத்துல வந்து தன்னை வந்து சுயபரிசோதனை செய்து கொள்வதும் அவசியம் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் படத்தில் நிறைய இடங்களில் வந்து அவங்களுடைய காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சில இடத்துல ஒன்றும் இல்லை, பாவா மருகையான்னு சொல்கிறாங்களா, சரியாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிற இடம். ஆனால் அந்த விஷயம் வந்து சரியாக வந்து ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகாமல் அழகாக அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருந்தால் சில இடங்களில் வந்து காமெடி சமயம் ஒர்க் அவுட் ஆகுது. மிக முக்கியமாக வந்து ஆனந்தராஜ் வர போர்ஷன்ஸ், ஜோதிகா பற்றி பேசுகிறப்போ ஆனந்த ரைட்டு ஜோதிகா அவங்க பாட்டு மிக சிறப்பாகவே செய்திருந்தாலும் இந்த ஆக்ஷன் சண்டை காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்னா அது அவங்க சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகலை, அதுவே இந்த படத்துக்கான ஒரு பின்னடைவாக இருக்கோ அப்படின்னு கூட நான் படுது. ரேவதி ரொம்ப நாள் கழிச்ச ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து அவங்களுடைய ப்ளேவை பண்ணுறாங்க. மொட்டராஜேந்திரங்கும் அவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், மொட்டராஜேந்திரன் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். படத்தில் வந்து போட்டு தாக்குறது அப்படின்னு பார்த்தா ஆனந்தராஜ் தான், சான்ஸே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 25 நிமிஷம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற தியேட்டரு, ஆனந்தராஜ் வருகைக்கு பிறகு வந்து தியேட்டரில் வந்து சிரிப்பு வந்து அதிகமாகுது. சில படங்களில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காமெடி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா காஃபி குடிச்சு போகலாம், டே ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் போய்ட்டுரா, ஒரு காஃபினுடைய வேலை 12 லட்சமாடா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆனவங்க கூட சில படங்களுக்கு சிக்னேச்சர் காமெடின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து A1 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற இடம், அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிக்னேச்சர் காமெடின்னு நான் சொல்லுவேன். மேடம் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி அடாப்சரி போட்டு எல்லாமே வந்துடுச்சு சார் அப்படின்னு அவர் வந்து ஒரு போலீஸ் வந்து சொல்லும்பொழுது, டே எங்கள் அக்கா அங்கே இருக்கிறாங்க ஏன்னா அதுக்காக இதுவான இது கூட மாதிரி தெரியாமல் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து சரியான காமெடி. அது தேட்டரில் வந்து அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா அழகாக சிரித்தாங்க. ஸோ அந்த மாதிரி த்ரோட் ஃபிலிமில் வந்து ஆனந்தராஜுடைய போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ஒரு வர்றவங்கள் தான் சிரிப்பு நிறையாவே கொடுக்குது. அதே நேரத்தில் மன்சூர் அலிகானும் அதற்கு வந்து அதாவது அந்த ரூம் மாற்றி போயிட்டு வர்ற அந்த சீன் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. யோகி பாபு வழக்கம் மாதிரி அவரும் அவருடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் இவங்களுடைய அடியாட்கள் இருக்காங்களே எப்பயுமே வந்து ஆனந்தராஜ் அடியாட்கள் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற விஷயம், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. பட் படத்தில் வந்து ரொம்ப ஸ்பீட் பிரேக்கராக இந்த காமெடி படத்தில் அங்கங்கே வர்ற அந்த பாடல்கள் வந்து பெரிய இடையூறாகவே இருக்குது. ஆனால்
பாடலுக்காக இவங்க போட்ட அந்த பினிமில்ல போட்ட அந்த கலர்ஃபுல்லான செட்ஸ் இருக்கு பாருங்க, சான்ஸே கிடையாது. எல்லாரோட மொட்டை ராஜேந்திரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரேவதி பேசுகிற அந்த சீனில் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை வந்து நினைவுபடுத்தினாலும் கூட அந்த பூ கொட்டுற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி வரக்கூடிய அந்த சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு வலிந்து திணிக்கப்பட்டதாகவே தான் நான் பார்க்குறேன். நான் அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தோட ஒளிப்பதிவு கண்ணில் ஒத்திக்கலாம் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தெலுங்கு அந்த என்ன சொல்கிறது அந்த மசாலா தடவை மாதிரி அந்த பாடல் காட்சியில் பின்னாடி பின்னிமெல்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க அந்த செட்டு அந்த பேக். அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்எஸ் ஆனந்தகுமார் வந்து ரொம்ப அழகாக ஒளிப்பதிவில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதே நேரத்தில் அந்த பேக்ரவுண்டு பண்ண அத்தனை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். அந்த பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் இடைச்சர்களாக இருக்குது, அது படத்துக்கு மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. அந்த செலவு குறைச்சிருந்தா கூட படம் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். பட் இருந்தாலும் அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றத நம்ம இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். விஷால் சந்திரசேகர் இடைவிடாத அடித்து துவம்சம் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறது, பின்னணி இசை வந்து எல்லாத்துலேயுமே விரவி கிடைக்கின்றது என்பது தான் இருக்கிற ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். திரைப்படத்தை வந்து சூர்யா தயாரிச்சிருக்காரு. குலேபகாவலி இயக்கிய கல்யாண் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. காமெடி வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கிற அந்த பாடல்கள் சண்டை காட்சிகள் இதெல்லாம் குறைச்சி இவங்க காமெடியை மட்டுமே முன்னோக்கி, அதாவது குலேபகாவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபுதேவா கிட்டவே அந்த ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப அழகாக ஒரு காமெடியான ஒரு ஃபில்மாக அது போச்சு. இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த மாதிரி அந்த பாடல்கள் இதெல்லாமே கொஞ்சம் துருத்திட்டு நிற்கிது. அது வந்து படத்தில் ஒட்டாமல் போகுதுன்னு வச்சுக்காங்களேன். பட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே தான் இருக்குது, அது வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. போன வாரம் வெளியான ஏவன் திரைப்படம் மாதிரி இவங்க வந்து காமெடியிலேயே முழுநீராக காமெடியிலேயே இவங்க போயிருந்தாங்கன்னா அதுவும் அந்த கான்செப்டுக்கு இவங்க எடுத்துக்கிட்டு அந்த அக்ஷய பாத்திரம் அது போகிறது அது திருத்துறது ஆனந்தராஜ் அடியாட்கள் அப்படிலாம் பார்க்கும்பொழுது அந்த வழியிலேயே பயணிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக முழுநீர ஒரு காமெடியாக போயிருக்கும். நடுவில் வந்து ஜோதிகாவுக்கான அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் தான் வந்து படத்தில் வந்து நெளிய வைக்கிற ஒரு சீனாக பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப நேரம் வர மாதிரி ஒரு அசூயை ஏற்படுத்துது அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறதுல. பட் காமெடி அதே நேரத்தில் ஒரு நல்லா ஒரு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு ஜாக்கி சிவாஸ் அப்படி மதிப்பெண் 5.75 காமெடியாக ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம் சார் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே.